வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 நேற்றைய நிகழ்வுகள், பிரியங்கா உள்ளே வருவாங்களா மாட்டாங்களா, அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இது வந்து போட்டியை விட ஒரு போட்டியாளரை பற்றி இது போயிட்டுருக்கு. எப்படின்னா இது வந்து பிரியங்கா வந்து கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு பேசினார் பிக் பாஸு, நீங்கள் வந்து மெயின் டோர் வழியாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வெளியில் வாங்கன்னு. ஃபைனலுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது, இந்த நேரத்தில் நான் வெளியில் வர முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்து அழுகிறாங்க. நான் வந்து மெயின் டோர் வழியெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன எல்லாட்டையும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வேணுமான்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நான் எப்படி ஃபைனல் அட்டன் பண்ணாமல் இருப்பேன்னு ஒன்று. யூ வில் பி த பார்ட் ஆஃப் த ஃபைனல், நீங்கள் ஃபைனலுக்கு வரலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, பட் ஆனால் நீங்கள் ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு. மெயின் டோர் வழியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வாங்கன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் மெயின் டோர் வழியாக வரல, நான் இப்படியே வரேன்னு கேட்குறாங்க. பிக்பாஸும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. அவங்க வந்து நார்மல் ரூட்லேயே வந்துட்டு போகிறாங்க. இதை தான் நமக்கு வந்து கன்ஃபெஷன் ரூமில் அவங்களுக்கும் பிக்பாஸுக்கும் நடந்த உரையாடல். அதாவது இது வந்து ஓட்டிங் அவங்களுக்கு அதிகரிக்கிறதுக்காக பண்ணப்பட்ட விஷயமா, சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக விஷயமா, அவங்களுக்கு நிஜமாகவே உடம்பு முடியலையா, அதாவது இது பல்வேறு கேள்விகள் எல்லாருக்கும் வரும். என்னங்க ஒருத்தருக்கு உடம்பு இல்லைங்கிறாங்க, அதில் கூட கேள்வி கேட்பீங்களா அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே இப்போ அமீர் வந்து காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னாரு. அடிபட்ட அடுத்த நாளே பார்த்தா அவர் இது அந்த டாஸ்கில் வந்து விளையாண்டார். அதுக்கு அடுத்த உடனே பார்த்தா அடுத்த நாள் காலையில் பார்த்தா டான்ஸ் ஆடுறாரு நல்ல வேகமாக. ஸோ அது வந்து அந்த அடி வந்து உண்மையா இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்களா, அவருக்கு டிக்கெட்டு ஃபினாலேயில் அவரை ஃபைனல் வர்றதை நியாயப்படுத்துறதுக்காக சிம்பத்தி க்ரியேட் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் வந்தது. காலில் அடிபட்டுருக்குங்கிறாரு, அடுத்த நாள் காலையிலே டான்ஸ் ஆடுறாரு, அவர் பாட்டுக்கு சாதாரணமாக நடக்கிறாரு. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் டயத்தில் வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ண அவர் ட்ராமா பண்ண மாதிரி தான் இருந்தது. இதை நம்ம ட்ராமான்னு சொல்லலை. இது என்னென்னா இவங்க வந்து இதை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஆர்பிக்காகவும், அதாவது அந்த கேம் சுவாரஸ்யம் இல்லாமல் போகுது. கடைசி வாரம் அவங்க நிறையா பிளான் பண்ணுறாங்க, கோவிட் அதிகமானதுனால அவங்களுக்கு வந்து இதுக்கு முந்தின சீசன் ஆள்களெல்லாம் கூட்டு வர முடியல. ஏதோ இப்போ கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன சிக்கல்னால், அதில் கேமராமேனாக உள்ளே ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸுக்கெலாம் கொரோனா வந்துருச்சு. இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்குது. இப்போ ஃபைனலே வந்து எப்படின்னா, சண்டேயோட ஃபைனல் வந்து இன்றைக்கே காலையில் 9 மணிக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கே நடந்து முடிஞ்சிடும், இன்றைக்கே எல்லாம் முடிஞ்சிடும், இன்றைக்கே நமக்கு யார் வின்னருங்கிறது வெளியில் தெரிஞ்சிடும். வின்னர் யாருங்கிறது நமக்கு சொல்லி தான் தெரியணுமா, ராஜு தான் வின்னர் அப்படிங்கிறது தான் மக்கள் ஓட்டு போட்ட வகையில் உள்ளது. அதாவது எல்லாருக்கும் என்ன பயமாக இருக்குன்னா, விஜய் டிவி வந்து இந்த பிரியங்காவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது அப்படி இதை வச்சு அவங்கள வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் வந்து ராஜு ஃபேன்ஸுக்கு இருக்குது. அது நியாயமான பதட்டம் தான், ஏன்னா ஓட்டில் அவர் தான் நம்பர் ஒன்னாக இருக்கார், அவர் தான் நம்பர் ஒன்னாக இருக்கார். அவருக்கும் பிரியங்காவுக்கும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருக்குது அன்அஃபிஷியலில். அப்போ அஃபிஷியலில் ஒரு ஆள் 10 ஓட்டு போடுறப்ப எங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் வந்து சில ஆரி ஃபேன்ஸ் வந்து, ஆரி வந்தால் என்ன, வரலன்னா என்ன, அதை பற்றி யாரு கவலைப்பட போகிறா, இவங்க என்னமோ நடுவில் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க சம்மந்தம் இல்லாமல். இதில் வந்து இப்போ ஃபைனலிஸ்ட்டு பிரியங்காவே வர முடியுமா வர முடியாதா, அவங்க உடம்பு சரியாக போய் வரணுமே அப்படின்னு பிரியங்கா ஃபேன்ஸ்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஆரி ஊட்டியில் இருந்தாராம், அவர் வந்து ராஜுக்குலாம் தகுதி இல்லை, நான் கப்பு கொடுக்குற அளவுக்கு தகுதி இல்லைன்னாரான். முதல்ல இவரை யார் கப்பு கொடுக்க சொல்ல போகிறார், கப்பு உலகனா என்ன கொடுக்க போகிறாரு, ஆரி வந்தால் என்ன வரலன்னா என்ன, யாருக்கு வளப்பட போகிறா, ஆரி மாதிரி என்ன நெகட்டிவாக விளையாண்டா, ராஜு ஜெயிச்சார் இல்லை பிரியங்கா விளையாண்டாங்க, இவங்கெல்லாம் இந்த சீசன் தான் நெகட்டிவிட்டி இல்லாத சீசன், அடுத்தவங்கள குறை சொல்லாமல் ரொம்ப அழகாக அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாமல் விளையாண்ட ஒரு போட்டியாளர்னா அது ராஜு தான். ஸோ இங்கே யாரும் ஆரி வரணும்லாம் இங்கே யாரும் கவலைப்படலை. லேட்டஸ்ட் அப்டேட் படி பிரியங்கா வீட்டில் ஃபீனிக்ஸ் பறவை போட்டிருக்காங்க, அதனால் அவங்க ஃபைனல்ஸுக்கு வருவாங்க அப்படிங்கிற அப்டேட் தான். இப்போ அவங்க ஃபைனல்லையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க, ஷூட் போயிட்டுருக்கு, ஃபைனலில் வந்து பிரியங்கா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அது கன்ஃபார்ம் ஆகும் ஈவினிங் நமக்கு 100%, இல்லை வேறு ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஃபைனல் ஷூட் போயிட்டுருக்கு, 9 மணிலேருந்து ஒரு காமெடி போயிட்டுருக்கு. பிரியங்காக்காக ஒரு பாருங்கள் ஃபாரின்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு பிஆர் ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்குது.
அதாவது நமக்கு வெளிநாட்டில் தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நம்மளே எடிட் பண்ணி நீட்டாக போட்டோம்னா தாராளமாக யார் வேணாலும் பேசலாம். இது வந்து ஏதோ அவராக பேசின மாதிரி இவங்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் யார், அவர் என்ன, அவரோட ஹேண்டில் என்ன, அதெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிஆர் ஓடிக்கிட்டு இருக்கு. செம கம்பி கம்பி கட்டுற கதையிலேயே பெரிய கம்பியாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் படி பிரியங்கா வந்து ஃபைனலில் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொரோனா கிடையாது, வேறு ஏதோ ஹெல்த் ரீசன், அது என்னென்னு டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. மூடு மந்திரமாக தான் வச்சுருக்காங்க. அவங்களாம் வெளியில் வந்து சொன்னால் தான் அதுவரையே தெரியாது. இந்த பிக் பாஸில் எதையுமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, மூடு மந்திரம் தான் போடுவானுங்க. எல்லாத்தையும் மறைச்சி 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 ஏமாற்றுவானுங்க. அதாவது இவங்க ஒரே எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு 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 ஸ்லோகம் என்னென்னா, ஒரு ஸ்லோகன் என்னென்னா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முட்டு கொடுப்பானுங்க. யாரை வேணாலும் வெளியில் அனுப்புவானுங்க, அனுப்பிச்சிட்டு எதிர்பாராததை எதிர்பாருங்கள்மானுங்க. அது ஒன்று தான் இவங்களுக்கு தெரிஞ்சது. மற்றபடி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அன்பிரடிக்டபுள், மோஸ்ட் அன்பிரடிக்டபுள் அப்படின்னா, அதுவும் இது விஜய் டிவி ரன் பண்ணுற விதங்கிறது ரொம்ப மட்டமான ஒரு இது. அவங்களுக்கு வேண்டிய ஆட்களாக போட்டுக்கிட்டு அவங்கள ஃபைனல் வரைய கூப்பிட்டு வந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாமே அப்படி தான். இதே ராஜு மூணு நாள் வெளியில் போயிருந்தால் ராஜு ஓபி அடிச்சிட்டாரு, அவர் மிக்சரு பாருங்கள், வெளியில் போய் மூணு நாள் அழகாக ரெஸ்ட் எடுத்து படுத்து கிடந்தார். இவருக்கெல்லாம் இவரெல்லாம் வந்து திருப்பி உள்ளே கூப்பிட்டு வராங்க, முடியலைன்னா வெளியில் அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கம்பு சுற்றிருப்பானுங்க. இதே பிரியங்காங்கிறதுனால ஸ்வீட்டி பை, அவங்க பாருங்கள் அவங்க இல்லாமல் ஷோ எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப போர் அடிக்குது பாருங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. நேற்றுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஷோ. அதாவது ரொம்ப சத்தம் இல்லாமல், அரசியல் இல்லாமல், தேவையில்லாத பாலிட்டிக்ஸ் இல்லாமல், எல்லோரும் ஒத்துமையாக ஜாலியாக கேம் விளையாண்டாங்க. அந்த இது ரிங்கு தூக்கி போடுறதாகட்டும், அதில் ஜெயிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துக்கிறதா என்ன, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறது என்ன, அந்த மெமரி என்ன, அந்த மாதிரி எல்லோரும் ஒத்துமையாக நேற்றுக்கியா அந்த பொங்கல் செலிப்ரேஷனுங்கிறது சூப்பராக நடந்தது. அதில் வந்து இவங்க கையை வெட்டிக்கிட்டாங்க, கையை வெட்டிக்கல, விரலை அறுத்துக்கிட்டாங்க பாவனி, அதுக்கு விரலில் கட்டு போட்டாங்க, கட்டு போட்டும் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஃபன்னாக தான் போச்சு, அது ஜாலியாக போச்சு. ஏன்னா இருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்குள்ளே ரொம்ப ஒத்துமை இருக்குது. வெளியில் அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை என்ன பெஸ்ட்டுன்னா, பெரிய நெகட்டிவிட்டி கிடையாது, யாருக்கும் பெரிய விரோதம் கிடையாது, வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு விரோதத்தை வச்சுக்கிட்டு இவனை வந்து வஞ்சம் தீக்கணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த ஆரி பாலாஜிலாம் அடிச்சுக்கிட்ட மாதிரிலாம் இல்லை. இதில் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூவாக இருக்கிற இவங்க நம்ம ராஜு பிரியங்காவே ரொம்ப ஒத்துமையாயிட்டாங்க கடைசியிலலாம். கடைசி ஒரு 20-25 நாளாக இவங்க கோபால்னு கூப்பிடுறது, அவர் வந்து ஆன்டின்னு கூப்பிடுறது. ஸோ அந்த மாதிரி ராஜு பிரியங்காவே அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. வெளியில் போயிட்டு வந்த ஆட்களும் இப்போ ஈவன் நம்ம தாமரை கிட்டே வந்து இவங்க கூட நல்லா தாமரை வந்து இவங்கள்ட்ட கூட நல்லா பேசுகிறாங்க. யார், இப்போ ஸ்ருதிட்ட கூட, ஏன்னா அவங்க அந்த காயினை திருடின ஆளாக இருந்தால் கூட அவங்க அந்த வெறுப்பெல்லாம் காமிக்கல. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப அவங்களுக்கு கோபம் இருந்தது. இப்போ பாருங்கள், அவங்க எல்லாம் ஒன்றா பழகிக்கிறாங்க, ஒன்றா பேசுகிறாங்க, ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான சீசன் இது. அது அபிநய் வந்தால் கூட அபிநயத்தை எல்லாம் நல்லா, அதாவது பிரச்சனையோடு வெளியில் போயிருந்தால் கூட இப்போ அபிநய் பாவனியெலாம் ஒன்றும் எந்த விரோதமும் காமிச்சிக்கல. அபிநய் ஃபோட்டோ எடுக்கிறப்ப பாவனி வந்து உட்காடுறாங்க, பாவனி ஃபோட்டோ எடுக்கிறப்ப அபிநய் வந்து உட்காடுறாரு, அக்ஷராவுக்கு வந்து சிபி கிஃப்ட் கொடுக்குறாரு, சிபிக்கு அக்ஷரா கிஃப்ட் கொடுக்குறாங்க, பாவனிக்கு வந்து யாருமே கிஃப்ட் கொடுக்கலங்கிறத கவனிச்சுட்டு வருண் வந்து அவங்க வீட்டிலேருந்து கிஃப்ட் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லா போகுது இந்த சீசன். ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல், ஒரு டாக்ஸிசிட்டி இல்லாமல் ஒரு நல்ல சீசனாக போகுது. அதுக்கு இந்த எல்லா போட்டியாளர்களுமே தான் காரணம். இதில் அண்ணாச்சி இவருக்கெல்லாம் உடம்பு சரியில்லைனாங்க, சஞ்சீவுக்கெல்லாம், அவங்களும் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஹெல்த் ரீசன், யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் உடம்பு முடியாமல் போகலாம், நம்ம அதை வச்சு நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. அதோ பிரியங்காவும் சீக்கிரமாக நல்லபடியாக பூர்ண குணமடைந்து இறுதிப் போட்டியில் அவங்க நல்லபடியாக கலந்துக்கிட்டு சிறப்பாக பணியாற்ற நம்முடைய வாழ்த்துக்கள்.